இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் சீரியலில் இப்போ வந்து கோமதி கடுப்பு மேலே கடுப்பாகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாளாக நாளாக இந்த வீட்டில் நமக்குன்னு வந்து ஒரு உரிமை, நமக்குன்னு வந்து ஒரு இடம் இருந்துச்சு, அதெல்லாம் இல்லாமல் போக போதும். இந்த தங்கமயில்னு ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வீட்டுக்கு எதுக்கு கோமதி, கோமதிக்கான ஒரு இடமே தேவையில்லை, கோமதிக்கான ஒரு பொசிஷனே தேவையில்லைன்னு ஆகிடுமோன்னு ஒரு பயம் வருது. இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது தான், இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி அவங்க சில விஷயங்கள் செய்ய பொழுது ஒரு பயம், ஒரு அது நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாதுகாப்பின்மைங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும். எல்லா மாமியார்களுக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வரதுதான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பையன் சொல்லாமல் கிளம்பி கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு பொண்ணை, திடீர்னு வந்து ஆளே மாறிட்டார், ப்ளஸ் வந்து இந்த பொண்ணை வந்து சமைச்சிக்கிது, இந்த பொண்ணை பூஜை ரூமை கழுவி வச்சுது, இந்த பொண்ணை சாப்பாடை போய் தான் கணவரையும் மதியானம் வீட்டுக்கு வரவருக்கு சாப்பாடையும் கொண்டு போய் கொடுத்துருது அப்படின்னு பல விஷயங்களை வந்து தங்கமயில் பண்ணால் அது கோமதி கோபம் வருது. ஆனால் ஆக்சுவலாக தங்கமயில் பண்ணுறது எதனால பண்ணுறாங்கிறது நமக்கே புரியல. ஒரு பக்கம் தங்கமயில் பண்ணுற பல விஷயங்கள் அவங்களுடைய சேஷ்டைகள்லாம் நமக்கு வந்து எரிச்சலை கொடுத்தாலும் கூட, இன்னொரு பக்கம் நம்ம இந்த வீட்டுக்கு நிறைய போய் சொல்லி வந்திருக்கோம். இந்த வீட்டுடைய மிச்ச ரெண்டு மருமகள்களும் என்னதான் வந்து ஓடி வந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க கையில் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. திடீர்னு வந்து கோச்சிட்டு போனாங்க ஓடி வந்த மீனாக்கு அவங்க அம்மா வந்து பை நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ராஜிக்கு அவங்க அம்மா வந்து பை நிறைய வந்து நகையை கொடுக்குறாங்க சார், ரெண்டு வீட்லையும் நகையை கொடுக்குறாங்க. நம்ம கொண்ட நகையை வந்து பார்த்தா 6 பவுனுக்கு மேலே எல்லாமே வந்து போலி நகை, கழுத்தை போட்டிருக்க தாலியும் அப்புறம் கொஞ்சம் நகையை தர எல்லாமே வந்து கவரிங் அப்படிங்கிறலாம் தெரிய வந்தால், நம்ம வந்து படிக்கலைங்கிறது தெரிய வந்தால், மாப்பிள்ளையோட வயசு பெரியவங்கிறது தெரிய வந்தா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. அதனாலதான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக செஞ்சு நல்ல பேர் வாங்கி இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிடணும். நாலு பேரை உண்மை தெரிஞ்சால் கூட வந்து இந்த மாதிரி சரி விடுமா ஏதோ தெரியாமல் போய் சொல்லிட்டீங்க, 1000 போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னு மன்னிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கோமதி இதை வந்து நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கிற பொசிஷனை கெடுக்கிறதுக்குனே இந்த பொண்ணு பண்ணுறா, ஓவராக பண்ணுறா, நம்ம சொல்கிறத கேட்காம அவ சொல்கிறத நம்ம கேட்கணுங்கிற மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பு கொண்டாங்க. இப்போ நாளைக்கும் வந்து பார்த்தா வந்து பாண்டியன் எப்படின்னு திட்டி அனுப்பிடுவார், இதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து கொண்டு போய் கடையில் கொடுத்ததில்ல, கண்டிப்பாக கடையில் கொண்டு போய் கொடுத்தா வேணாம்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆனால் வந்து அவர் வந்து சூப்பர் தங்கமேல் எப்படி இருந்துச்சு தெரியுமா, வியாபாரம் தான் பார்த்துச்சு தெரியுமா, நல்லா பரிமாறிச்சு, ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த கடுப்பெல்லாம் கொண்டு போய் தங்கமேல தான் கட்ட போகிறாங்கன்னு தோணுது. இந்த பாரு உனக்கு அவ்வளோதான் லிமிட், இதுக்கப்புறம் வந்து இது என் வீடு என் கிச்சன், நீ இந்த வீட்டுக்கு நான் தான் மாமியார் நீ மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல குழலி சொன்னாங்களா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்து நீ இந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதும், இந்த சட்னி வைக்கிறது மட்டும் தான் வேலை, அதை மட்டும் செய், இதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சனில் நான் பண்ணுறேன் நானே பண்ணிக்கிறேன்னு வந்தேன்னா அவ்வளோதான், அதை சமைச்சிட்டு திட்டி விட்டுருவான் உன்ன அப்படின்னு சொல்லி கோவப்பட, ஏன்டா அவங்க கோவப்படுறாங்கன்னே வந்து புரியாமல் தங்கம் இருக்கு நம்ம மாட்டிக்க போகிறோமோ சந்தேகம் வந்துருச்சோ அப்படின்னு பல விஷயங்கள் யோசிக்க போகிறாங்க. இதில் ராஜியுடைய டியூஷன் பிரச்சனை வேறு இருக்குது, அதுலேயும் மாட்டிக்க போகிறோமோன்னு பயம் வரப்போகுது. நியாயமாக நேர்மையாக இருக்க வரைக்கும் பொய் சொல்லாமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, பொய் சொல்ல ஆரம்பித்தோன்னா அதை கவர் பண்ணுறதுக்குனே பல பொய்களை மெயின்டைன் பண்ணி ஆகணும், பல பயங்கள் வரும், எப்படா மாட்டிப்போன்ட்டு, அதுதான் இப்போ தங்கமயிலுக்கு வரப்போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு தங்கமயிலை பற்றியும் கோமதியை பற்றியும் என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் சீரியலில் இப்போ வந்து கோமதி கடுப்பு மேலே கடுப்பாகிட்டே இருக்காங்க.